நாடாளுமன்றத்திலே டி கே ரங்கராஜன் அவர்கள் 12 ஆண்டு காலம் ஏறக்குறைய 2008 ஆண்டு துவங்கி 2020 ஆண்டு வரை 12 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினராக பணியாற்றிய போது அவர் நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரைகளை எல்லாம் தொகுத்து பாரதி புத்தகாலயம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்திலே அரிய நூல்களை வெளியிடுகிற பல்வேறு பதிப்பகங்களில் ஒரு சிறந்த பதிப்பகமாக நம்முடைய பாரதி புத்தகாலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய சாதனை பட்டியலிலே இந்த நூலை வெளியிட்டிருப்பதன் மூலம் மேலும் ஒரு சாதனையை அந்த புத்தகாலயம் பதித்திருக்க பெற்றிருக்கிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அருமை எனக்கு முன்னாலே உரையாற்றிய மரியாதைக்குரிய திரு டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ உரையாற்றுவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. அதிகபட்சம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கட்சியினுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவர்கள் நேரம் ஒதுக்குகிற போது வழக்கமாகவே நாடாளுமன்றத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நேரத்திலே 64 உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் கூட இப்போதெல்லாம் மிக சொற்ப எண்ணிக்கையிலே தான் நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். எனவே அதிகபட்சமாக ஒரு குறிப்பிட்ட மசோதா மீது குறிப்பிட்ட பொருளின் மீது 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் பேசுவதற்கு அவகாசம் கிடைத்தாலே பெரிய விஷயம் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய எல்லா விதமான கருத்துக்களையும் அந்த 3 நிமிடம் 4 நிமிடங்களுக்குள்ளேயே சொல்லியாக வேண்டும். வழக்கமாக நாம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அவர்களே பேசி சப்ஜெக்டுக்கு வர்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடும். அப்படியெல்லாம் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே உரையாற்ற முடியாது. அதற்கிடையிலே பல்வேறு குறுக்கீடுகள் வேறு இருக்கும். அந்த குறுக்கீடுகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லது நாம் பேசுகிற அந்த பொருளையே மாற்றி வேறு தலைப்புக்கு மாற்றி செல்லுகிற அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடைபெறும். இவ்வளவையும் சமாளித்து சபாநாயகரையும் சமாளித்து நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அங்கே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய திறமை இருந்தால்தான் அது அந்த நாடாளுமன்றத்திலே சிறந்த நாடாளுமன்ற உரை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட உரையினை ஆற்ற முடியும். அருமை தோழர் டி கே ரங்கராஜன் அவருடைய இந்த நூலை படிக்கிற போது அவர் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளின் மீது, அது இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம், தமிழகத்திலே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், பொதுத்துறையின் மீது வந்திருக்கிற தாக்குதல் பிரச்சனை அல்லது புதிய பொருளாதார கொள்கை போன்றிருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், காவிரியினுடைய உரிமை பிரச்சனை, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கிற எல்லா பிரச்சனைகளின் மீதும் நாடாளுமன்றத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடுக்கு ஏற்ப தன்னுடைய அந்த குறிக்கோள் தன்னுடைய உரைகளை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கஷ்டம் என்னவென்று சொன்னால், கட்சி ஏற்கனவே எடுத்திருக்கிற என்ன நிலையோ அந்த நிலைக்கு உட்பட்டுத்தான் அங்கே உரையாற்ற முடியும். நாம் விரும்பியதெல்லாம் உரையாற்றிவிட முடியாது. எனவே கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு உட்பட்டு கட்சி ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன நிலையினை மேற்கொண்டிருக்கிறதோ அதை நாடாளுமன்ற அந்த அவைக்குள்ளே தன்னுடைய கருத்துக்களாக பதிவு செய்கிற அந்த அளவுக்கு சிறந்த உரைகளை கொண்ட நூலாக அந்த நூல் இருப்பது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் 12 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய அவர் தலையிட்ட பிரச்சனைகள், அவர் எழுப்பிய பிரச்சனைகள், அவருடைய உரைகள் எல்லாம் தொகுத்து இதிலே விளக்கியிருக்கின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டிலே பொது தளத்திலே உழைப்பாளி மக்களுடைய உன்னதமான தலைவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அருமை தோழர் டி கே ரங்கராஜன் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். ஏதோ நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் சாதனை படைத்து விட்டார் என்று சொல்லுவதை விட என்னை பொறுத்தவரையிலே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக படித்திருக்கிற சாதனைகளை விட தமிழகத்தினுடைய மக்களுடைய தொழிலாளிகளுடைய மக்களுடைய உரிமை போராட்டத்திலே அவர் சாதித்திருக்கிற சாதனை மிகப்பெரிய சாதனை என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சாதாரண இன்னும் சொல்ல போனால் எனக்கு அவரோடு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், என்னுடைய சொந்த ஊரான சொந்த மண்ணான கடலூர் மண்ணிலே அவதரித்தவர் பிறந்தவர் என்கிற பெருமை அவருக்கு உண்பு உண்டு என்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டு. எனவே அங்கே பிறந்து ஒரு பேட்டவாய் தலையிலே ஒரு தொழிற்சாலை சக்கர ஆலையிலே ஒரு ஊழியராக பணியாற்றி அந்த ஊழியர் சங்கத்தினுடைய தலைவராக பணியாற்றி பிறகு கட்சி முழுநேர ஊழியராக வர வேண்டும் என்று சொல்லுகிற போது தன்னுடைய தொழிலாளி என்கிற அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தொழில் முழுநேர ஊழியராக வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை தொழில்களுக்கு தொழிற்சாலைகளுக்கும்
மிகப்பெரிய போராட்ட தளபதியாக திகழ்ந்தவர்தான் அருமை தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள். இன்றைக்கு திருச்சியிலே இருக்கிற பெல் தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது துப்பாக்கி தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிற அந்த சிம்கோ தொழில், இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய பஞ்சாப் கேசர் அவர்கள் குறிப்பிட்டார்களே சிம்கோ தொழிற்சாலை, மீட்டர் தொழிற்சாலை, அங்கே நடைபெற்றிருக்கிற மிகப்பெரிய போராட்டம், ஒரு அடக்குமுறை எதிர்த்த போராட்டத்திலே காலவரையற்ற உண்ணாவிரதம் நடத்தி 7 நாள் 8 நாளைக்கு மேல காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி, அப்போதெல்லாம் அங்கே சங்கமே வைக்க முடியாது, சங்கத்தை நிறுவுவதே முடியாது, சங்கம் வைப்பதாக கேள்விப்பட்டால் அடுத்த நாளே அடி உதை என்கிற அப்படிப்பட்ட அராஜகங்களை எல்லாம் எதிர்த்து போராடி அந்த சிம்கோ மீட்டர் தொழிற்சாலையிலே சங்கத்தை உருவாக்கியது மட்டுமல்ல, அந்த தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்துடைய ஆணவத்தை முறியடித்து அந்த தொழிலாளருடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான தலைவராகத்தான் தொழிற்சங்க தலைவராக திகழ்ந்திருப்பவர் தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள். அதே போல இன்றைக்கு அங்கே இருக்கிற பேட்டவாய் தலையாக இருக்கட்டும், அல்லது புகழூர் சர்க்கரை ஆலையாக இருக்கட்டும், அல்லது தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு ரயில்வே தொழிற்சாலையாக இருக்கட்டும், அநேகமாக தமிழகத்திலே எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அவர் தொழிலாளி பிரச்சனையிலே தொழிற்சங்க பிரச்சனையிலே அவருடைய பங்களிப்பு இல்லாத ஒரு தொழிற்சாலை இருக்கிறது, ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அனைத்து துறைகளில், தூத்துக்குடியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், அனைத்து இடங்களில் இருக்கிற தொழிற்சங்க இடங்களிலே தொழிற்சங்கங்களை தலையிட்டு அந்த தொழிலாளிகளுக்கு வழிகாட்டுகிற அப்படிப்பட்ட தொழிற்சங்க தலைவராக இருந்து சிஐடியுடைய மாநில பொதுச் செயலாளராக பல்லாண்டு காலம் பணியாற்றி, பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி, இப்படி அரிய பணிகளை ஆற்றியிருக்கிற ஒரு போராட்ட தளபதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஒரு பேச்சாளர் என்று சொல்லுவதை விட, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லுவதை விட, தமிழ்நாட்டிலே இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு தலைமை தாங்குகிற ஒரு போராளியாக டி கே ரங்கராஜன் திகழ்ந்தார் என்கிற பெருமை அவருக்கு நிச்சயமாக உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அளவுக்கு ரங்கராஜன் நாம் பொழுகிற அதே நேரத்தில் நான் இன்னொன்றையும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய இப்படிப்பட்ட அந்த மகத்தான பணிக்கு கட்சி மற்ற நம்முடைய தோழர்கள் எல்லாரும் உற்ற துணையாக இருந்திருந்தாலும் கூட, இந்த அளவுக்கு டி கே ரங்கராஜன் இன்றைக்கு ஒரு பொது தளத்திலே, ஒரு தொழிற்சங்க இயக்கத்திலே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்திலே, மக்களுடைய பிரச்சனைகளிலே, அது அடித்தட்டு மனிதனானாலும் சரி, அல்லது அணிதிரட்டப்படாத அனைத்து தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் போராடுகிற அப்படிப்பட்ட போராளியாக இருக்கிற போது அவருக்கு இந்த அளவுக்கு உற்ற துணையாக இந்த ஊக்கமளிக்கிறவராக திகழ்ந்தவர் சொன்னால், இந்த நேரத்திலே நான் பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறவர் அவருடைய துணைவியார் விஜயலட்சுமி என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், பொதுவாக நாம் எப்படி பழகி போயிருக்கிறோம் என்று சொன்னால், வெளி உலகத்திலே இருக்கிற ஆண்கள் சாதனை படைத்தவர்களாக நம்மை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு பின்னாடி அனைத்து சுமைகளையும் தாங்கி கொண்டிருக்கிற, அந்த சுமை தாங்கிகளாக இருக்கிற அந்த வீட்டு பெண்களை பற்றி நாம் வெளியிலே பேசுவது கிடையாது, அவர்கள் வெளியிலே பெருமைப்படுத்துவது கிடையாது. உயர்ந்த கோபுரத்தை நாம் பார்க்கிற போது அந்த கோபுரம்தான் நமக்கு வெளியே தெரிகிறதே தவிர, அதை தாங்கி நிற்கிற அடி பீடம் இருக்கிறது அது தெரிவது கிடையாது. அதே போலதான் இன்றைக்கு ஆணாதிக்க சமூகத்திலே பொதுதளத்திலே பணியாற்றுகிற ஆண்கள் வெளி உலகத்துக்கு தெரிகிறார்கள், ஆனால் அவர்களை தாங்கி சுமந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டு பெண்களுடைய அந்த சுமை, அவருடைய பணி, அவருடைய அர்ப்பணிப்பு வெளியே தெரிவது கிடையாது. எனவே டி கே ரங்கராஜன் இந்த அளவுக்கு பொதுதளத்திலே உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த குடும்ப சுமை முழுவதும் சுமந்து கொண்டு அவருக்கு உற்ற துணையாக, அவருக்கு அவருடைய எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் ஆக்கமும் ஊக்கம் கொடுக்கிற ஒரு ஊக்குவிக்கிற சக்தியாக திகழ்ந்திருக்கிறவர் அவர் துணைவியார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, தோழர் டி கே ரங்கராஜனுடைய மகத்தான பணி எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு பக்கபாலமாக இருந்த தோழர் விஜயலட்சுமி அவர்களும் இந்த நேரத்திலே பாராட்டுக்குரியவர் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனக்கு நிச்சயமாக தோழர் டி கே ரங்கராஜன் மீது ஒரு குறை உண்டு. என்னவென்று சொன்னால், மிகச்சிறந்த பேச்சாளி, மிகச்சிறந்த எழுத்தாளி, மிக உயர்ந்த பொருளாதார விஷயங்களை கூட, மிக உயர்ந்த தத்துவ விஷயங்களை கூட மிக எளிய முறையிலே மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட திண்மை படைத்தவர், அப்படிப்பட்ட ஞானம் படைத்தவர். நான் கூட பல நேரங்களிலே சொல்லுவதுண்டு, உங்களுக்கு தோன்று இன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து எழுதுங்கள், நூல்களாக வெளியே
நூல் வெளியிடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏனென்றால் நாம் இன்றைக்கு இருக்கிறோம், நாளை எப்படி இருந்தாலும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இருக்கப் போவதில்லை. நாம் இந்த உலகத்தில் இருந்தோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் படைக்கிற நூல்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக அமையும். எனவே அப்படிப்பட்ட உரைகளை நூல்களாக அமையுங்கள் என்று நான் சொல்லுவது உண்டு. ஆனால் அவருக்கு இருக்கிற வேலை சுமையின் காரணமாக அதை அவர் செய்யாத ஒரு குறை, ஒரு விமர்சனம் என்பது உண்டு. நிச்சயமாக இந்த பாரதி புத்தகாலயம் முயற்சி எடுத்து அவருடைய நாடாளுமன்ற உரைகளை எல்லாம் இன்றைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இப்படிப்பட்ட பணியாற்றி இருக்கிற போது அதே பாரதி புத்தகாலயம் முயற்சி எடுத்து அவரை எப்படியாவது கட்டாயப்படுத்தி அவருடைய நூல்கள், அவருடைய அனுபவங்களை நூல்களாக தொகுத்து வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக நான் இங்கே சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எந்த ஒரு மனிதன் சமூகத்திலே எப்படிப்பட்ட பணியாற்றுகிறான் என்று அவன் ஆற்றுகிற பணியின் அடிப்படையிலே அவனை பரிசீலிப்பதற்கு பதிலாக இந்த நாடு ஒரு துர்பாக்கியமான நாடு, அவன் பிறந்திருக்கிற சாதி அடிப்படையிலே, அவன் பிறப்பு அடிப்படையிலே பார்க்கிற ஒரு கேடுகட்ட பழக்கம் நம்முடைய நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. அருமை தோழர் டி கே ரங்கராஜன் ஒரு உயர் வகுப்பிலே பிறந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டிலே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்காக போராளியாக திகழ்ந்தவர் தான் தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள். தந்தை பெரியாரை பற்றி நாம் பேசுகிறோம், அவர் இந்த நாட்டிலே ஒரு உயர் வகுப்பிலே பிறந்தவர் தான், ஆனால் தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சமூக நீதியினுடைய நாயகனாக இன்றைக்கு திகழ்கிறார் என்று சொன்னால், அவரை உயர் வகுப்பார் என்று யாராவது சொல்லுவாரேயானால் அவருடைய அறியாமையைத்தான் நாம் நொந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறொன்னும் செய்ய முடியாது. அப்படிதான் டி கே ஆர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உழைப்பாளிகளுக்காக, தொழிலாளிகளுக்காக, விவசாய தொழிலாளிகளுக்காக, கூலிகளுக்காக, அடித்தட்டிலே இருக்கிற தாழ்த்தப்பட்ட அந்த அடித்தட்டு மனிதனாக, பிற்படுத்தப்பட்ட மனிதனாக குரல் கொடுக்கிற அப்படிப்பட்ட அந்த பண்புகளையெல்லாம் பார்ப்பதற்கு பதிலாக பிறப்பின் அடிப்படையிலே விமர்சிக்கிற ஒரு தவறான போக்கு தமிழகத்திலே இருப்பது சரியல்ல. டி கே ஆர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் போராளி என்பது மட்டுமல்ல, தமிழகத்திலே தலை சிறந்த ஒரு மார்க்சிஸ்டாக எனக்கு தெரிந்தவரை, அவர் என்றைக்காவது கட்சியினுடைய முடிவுகளுக்கு அப்பால் போனால் அல்லது கட்சியினுடைய முடிவுகளை மீறினார், கட்சியை கேட்டுக்கொள்ளாமல் எதையாவது ஒன்று செய்தார் என்று நாங்கள் ஏதும் கோடிட்டு காட்ட முடியாத அளவு, கோடிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கட்சி கட்டுப்பாட்டுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கடமை போராளிதான், ஒரு கடமை வீரனாகத்தான் தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நிச்சயமாக எங்களை போன்றவர்களுக்கு அவர் எப்போதும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அவருக்கு என்னுடைய மாநில குழுவின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்து, எப்படி இந்த நூலை அவர் சிரமப்பட்டு வெளியிட்டிருக்கிறாரோ அதே போல எதிர்கால இளைய சமுதாயத்திற்கு, இளைய தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து மேலும் பல நூல்களை படைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.